சொல்லு, நீ சொல்லு, நான் சொல்ல மாட்டேன், நீ சொல்லு. ஐயோ, நான் சொல்ல மாட்டேன், நீ சொல்லு. ஐயோ, நீ என்ன, ரெண்டு பேரும் காதை கடிக்கிறீங்க? காதை கடிக்கலம்மா, அவ காதலிக்கிறா. ஆமாம்மா, இல்ல இவ கூட தான் காதலிக்கிறா. என்ன சொல்றீங்க? ஆமாம்மா, கூடிய சீக்கிரமே நீ சிந்தின ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் பதில் கிடைக்க போதுமா? ஆமாம்மா, ராமநாதன் இனிமே உனக்கு எதிரி இல்ல, சம்பந்தி. சம்பந்தியா? ஆமா, அன்னைக்கு உங்ககிட்ட சொன்ன மாதிரி அந்த ராமநாதனை தனி மரமாக்கணும்னா அந்த குடும்பத்துல மருமகளாகணும்னு முடிவு பண்ணோம். என்ன பேசுங்க நீங்க, இது விளையாட்டு இல்ல, வாழ்க்கை பிரச்சனை. என் வாழ்க்கைக்கு எடுத்தவன பழி வாங்குறேன்னு சொல்லி உங்க வாழ்க்கைக்கு எடுத்துக்காதீங்க. இதனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா நாங்க சொல்ற பேச்சு கேட்கிற மாப்பிள்ளையதான் செலக்ட் பண்ணிருக்கோம். சரி, நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, அந்த ராமநாதன் சம்மதம் சொல்லுவாரா? அத பத்தி நீ கொஞ்சம் கூட கவலைப்படாதமா. சம்பந்த பேச ராமநாதன் புறப்பட்டு வந்துட்டு இருக்காருமா? வணக்கம், வரவேற்பு ரொம்ப நல்லா இருக்கு. நான் வனஜா கிரிஜாவை பார்க்கணும், உள்ள வர சொல்றீங்களா? வீட்டுல யாரும் இல்லையா? இங்க உட்கார சொல்றீங்களா? உட்காரனே, இத பாருங்க, நான் சம்பந்தம் பேச வந்திருக்கிறேன். வீட்டுல பெரியவங்க யாரா இருந்தா கூப்பிடுறீங்களா? கூப்பிடுங்க, போங்க. இங்க எல்லாமே நாய்தானோ? இப்பதான் புரியுது, கல்யாணமே வேணாம்னு சொன்ன பையன் நாய பார்த்து மயங்கிருக்கான் போல இருக்கு. தப்பான விலாசத்துக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். நில்லுங்க, தப்பு செஞ்ச நீங்க சரியான விலாசத்துக்கு தான் வந்திருக்கீங்க. வனஜாவும் கிரிஜாவும் என் பொண்ணுங்க தான். அப்போ இந்த சம்பந்தம் எப்படி நடக்கும்? பெரியவங்க செஞ்ச தப்புக்கு சிறுசுங்க என்ன செய்யும்? உன் புருஷனால நான் பல லட்சங்கள் இழந்தேன், ஆனா அதுக்கப்புறம் பல கோடிகள் சம்பாதிச்சிட்டேன். எனக்கு இப்ப பணம் முக்கியம் இல்ல. என் மூத்த பையன் இத்தனை நாளா கல்யாணமே வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தான், ஆனா இப்ப அவன் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கான், அதனால இந்த சம்பந்தத்துக்கு நான் ஒத்துக்கிறேன். உங்க வாழ்க்கையில இழந்ததை நீங்க திரும்ப சம்பாதிச்சிட்டீங்க. ஆனா என் வாழ்க்கையில நான் இழந்த புருஷன் எனக்கு திரும்ப கிடைப்பாரா? என் பொண்ணுங்க ஆசைப்படுறாங்க, அதனால உங்களை நான் சம்பந்தியா ஏத்துக்கிறேன். உன் புருஷனை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? உங்களுக்கே தெரியாத தகவல் எனக்கு எப்படி தெரியும்? இதுல யார் வனஜா யார் கிரிஜா? நான் வனஜா, நான் கிரிஜா. உங்களை எங்கேயோ பாத்துருக்கேன். ஹோட்டல்ல, ஹோட்டலுக்கு எதிர்த்தாப்புல கோயில் இருக்கு, அங்க அங்க நாங்க அடிக்கடி போவோம். அங்க நீங்க எங்களை பாத்துருப்பீங்க. மாமா, எந்திரிங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. என்ன அடக்கம், என்ன பவ்யம், இந்த காலத்துல இந்த மாதிரி பொண்ணுங்க கிடைக்கிறது கஷ்டம். ரொம்ப நேரம் ஆச்சு, எழுந்துருங்கம்மா. என் குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணுங்க, கூடிய சீக்கிரமே கல்யாணத்துக்கு நாள் பார்த்துருவோம். ஓம் சர்வமங்கள மங்கள. நீங்க சங்கருக்கு செஞ்ச பாவத்துக்கு அவன் பொண்ணுங்களையே மர்ம உளாக்கி பாவத்துக்கு பரிகாரம் தேடிக்கிட்டீங்களே. போய் பந்தியை கவனிடா, கவனிக்கிறேன். இந்த நேரத்துல வந்து தொந்தரவு பண்றேன்னு தப்பா நினைக்காதீங்கம்மா. ஆனந்த் தம்பி கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தது. அந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணுமேனு நான் குலதெய்வத்தெல்லாம் வேண்டிட்டு இருந்தேன். அதாம்மா கோயிலுக்கு போட்டு வந்தேன். இந்தாங்கம்மா பிரசாதம். அம்மா, என்னைக்குமே இந்த குடும்பம் ஒத்துமையா இருக்கும். வரம்மா. பால் சாப்பிடுங்க. என்னங்க இது, ஃபர்ஸ்ட் நைட்னா எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, நீங்க என்னடா இவ்வளவு சோகமா இருக்கீங்க? அனுஜா,
என்ன இவ்வளவு நேரம் கழிச்சு போறீங்க? சரி, உங்க வீட்டு வேலைக்காரனுக்கு வியவஸ்தையே இல்லையா? பெட்ரூம் வரைக்கும் வரா? முருகன் தான் என்ன சின்ன பிள்ளைன்னு தூக்கி வளர்த்தது. இனிமே அவர் அவன் வேலைலாம் சொல்லக்கூடாது. மரியாதை கொடுத்து பேசணும். என்ன? சரி, அதை விடுங்க. நான் வந்து காத்துட்டு இருக்கல்ல, எங்க போனீங்க? அப்பா அம்மாட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரேன். ஏன், உங்க தம்பிக்கிட்டயும் போய் சொல்லிட்டு வரலாம்ல? ஐயோ, நல்ல வேலை ஞாபகப்படுத்தின. இரு, போய் சொல்லிட்டு வந்துற. இருங்க, ஆள் தான் வளர்ந்துருக்கீங்க. இங்க எந்த கூத்து, அங்க என்ன நடக்குதோ கேக்குறல்ல. இப்ப டார்ச்சுக்கு எதுக்கு பேட்டரி போட்டு இருக்கீங்க? பேட்டரி வீக் ஆயிடுச்சு, அதான் சார்ஜ் பண்ணிட்டு இருக்கேன். இது எதுக்கு இந்த நேரத்துல? எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ தூக்கத்துல எழுந்திருச்சு நடக்க ஆரம்பிப்ப. அப்ப நான் உன்னை ஃபாலோ பண்ண வேண்டாம். அதுக்குதான் என்னைக்கு உன் வியாதியை நான் குணப்படுத்தணும் அன்னைக்குதான் நமக்கு முதலிரவு. எனக்கு எந்த வியாதியும் இல்லைங்க, நான் சும்மா பொய் சொன்னேன். என்ன பொய் சொன்னியா? எதுக்காக பொய் சொன்ன? எல்லாம் ஒரு சேலஞ்சுக்கு தான். சேலஞ்சா? அது இல்லைங்க, ஒரு நாள் சிக்னலுக்காக நீங்க கார்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. அப்ப நானும் என் ஃப்ரெண்டும் அங்க வந்தோம். உங்களை பார்த்தாவ உங்களோட சிரிச்ச முகம், அந்த அழகான ஹேர் ஸ்டைல், உங்களோட டீசென்ட் லுக், இதெல்லாம் பார்த்து ரொம்ப புகழ ஆரம்பிச்சுட்டா. உடனே நான் உங்களையே புருஷனா அடைஞ்சு காட்டுறேன்னு அவகிட்ட சேலஞ்ச் பண்ண. அதனாலதான் இந்த தூக்கத்துல நடக்கிற வியாதி அது இதுன்னு போய் சொல்லி உங்களை காதலிக்க வச்ச. இதெல்லாம் என்ன நம்ப சொல்றியா? சரி, நம்பலன்னா பரவாயில்ல, நான் இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரியா இருந்துட்டு போறேன். அழுவுறியா? சரி சரி, நான் நம்புறேன் நம்புறேன். வா, விளையாட்டா பேசினா சீரியஸா எடுத்துக்கிறியா? உட்காரு. அம்மா, உன் ஃப்ரெண்டு உண்மையிலே நான் அழகா இருக்கேன்னு சொன்னாலா? சரி, கதையெல்லாம் அப்புறம் பேசுவோம். முதல்ல லைட் ஆஃப் பண்ணுங்க. இரு இரு, அதுல ஒரு விஷயம் இருக்கு. எங்க அண்ணன் ரொம்ப கூச்சஸ்மாவும் உள்ளவரு. அங்க என்ன ஆச்சோ ஏதாச்சோ, இங்க பாரு, அவர் ரூம் லைட் அணைஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ரூம் லைட் அணையணும். நான் போய் பார்த்து வந்துடுறேன். இரு, வந்துடுறேன். எல்லாத்தையும் நீங்களே குடிச்சிடாதீங்க. இப்ப எந்த கோயில் பிரசாதம் வந்திருக்கோ போய் பாருங்க. ஏங்க, உங்க வீட்டுல யாருக்கும் வியவஸ்தையே இல்லையா? ஏன் இப்படி தொந்தரவு பண்றாங்க? உனக்கு என் தம்பி தொந்தரவு பண்ற மாதிரி தெரியுது, ஆனா எனக்கு தம்பி என் மேல வச்சிருக்க பாசம் தான் தெரியுது. நான் கூட அவனை மறந்துட்டேன். என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான் பாத்தியா? பாசம் இருக்க வேண்டியதுதான். அதுக்காக ஃபர்ஸ்ட் நைட்ல பொண்டாட்டியை காக்க வச்சுட்டு போற அளவுக்கு ஒண்ணு இருக்க வேண்டாம். இது பாருங்க, இது வரைக்கும் நீங்க எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். இப்ப பொண்டாட்டின்னு நான் ஒருத்தி வந்தாச்சு, இனிமே எனக்கு தான் முதல் ஸ்தானம். இத பாரு, பெரியவங்க மாதா பிதா குரு தெய்வம் தான் சொல்லிருக்காங்க, பொண்டாட்டி எல்லாம் கணக்கிலேயே சேர்க்கல. சரிங்க, உங்களுக்கு உங்க குடும்பம் தான் பெருசுனா அப்புறம் என்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? நானா வந்து பொண்ணு கேட்டேன், நீயா வந்த காதலிச்சா கல்யாணம் பண்ணிக்கிட்ட? நான் சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன். உங்க வீட்டுல உங்களை நல்லா ஏமாத்துறாங்க. உங்க தம்பியை MBBS படிக்க வச்சவங்க உங்களையே மிருக டாக்டருக்கு படிக்க வைக்கணும். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நானா விரும்பிதான் படிச்சேன். எனக்கு என் குடும்ப ஒத்துமை தான் முக்கியம். அண்ணன் தம்பின்னு பிரிச்சு பேசுறது எனக்கு பிடிக்காது. இது நீயும் ஞாபகம் வச்சுக்கோ, உங்க அக்கா கிட்டையும் சொல்லிவை. இந்த பார், என்ன என் தம்பியும் பிரிச்சு பேசினா எனக்கு பிடிக்காது. நம்ம குடும்பம் ஒத்துமையா இருக்கணும், அத நீயும் தெரிஞ்சுக்க தங்கச்சிக்கும் சொல்லிவை. சரி, இனிமே நான் ஒண்ணு பேசல, எல்லாம் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். அவர் கோபத்துல நம்மள கண்ணா பின் பேசுவாரு. உடனே நம்ம அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி பிரச்சனையை உண்டாக்கி குடும்பத்தை உடைச்சிருவோம். ஐடியா எப்படி? சூப்பர் ஐடியா.
ஐயய்யா, ஏன் இப்படி கத்துறீங்க? கத்தாம என்னடி செய்யறது? இத பாரு, இங்க இருந்து எங்க அம்மா போட்டாங்க. எனக்கு தெரியாதுங்களே. உனக்கு தெரியாம எங்க போகும்? மாமா, அந்த போட்டோவை நாங்க தான். ஐயா, அம்மா போட்டோவை இவங்க எங்க வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். நான் காட்டுறேன், வாங்க. எங்க அம்மாவை தாயா தான் நினைச்சேன், ஆனா நீங்க அவங்களை தெய்வமாவே நினைச்சிட்டீங்க. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. நான் கொடுத்து வச்சவன். இந்த காலத்துல மருமகளுங்க மாமனார் மாமியார மதிக்கிறதே பெரிய விஷயம். நீங்க என்னடா, மாமனாரோட அம்மாவை தெய்வமாவே மதிச்சிருக்கீங்களே. நீங்க ரெண்டு பேரும் மருமகளா கிடைக்கிறதுக்கு நான் பூர்வ ஜென்மத்துல புண்ணியம் பண்ணிருக்கணுமா. இந்த போட்டோ இங்க எப்படி வந்ததுன்னு பாக்குறீங்களா? நீங்க ஸ்டோர் ரூம்ல தூக்கி போட்டத நான் தான் இங்க கொண்டாந்து வச்சேன். நாகரிகம் ஆயிட்டதுனால அப்பா அம்மாவை மாத்த முடியாது. இந்த விஷயம் ஐயாவுக்கு தெரிஞ்சிருந்தா பெரிய சண்டை ஆயிருக்குமா. இந்த வீட்டுல இது வரைக்கும் விளையாட்டு கூட சண்டை நடந்ததில்ல. இனிமேலாவது பார்த்து நடந்துங்கம்மா. சைலன்ஸ், டாக்டர் ரவுண்ட்ஸ் வரார். டாக்டர், குட் மார்னிங். ஹலோ, போயிட்டீங்களா? இன்னும் இருக்கீங்களா? ஓகே. பிபி பல்ஸ் எல்லாம் பார்த்தாச்சா? பார்த்தாச்சு டாக்டர். எக்ஸ்ரே கொடுங்க. மேரி, இந்த உடம்புக்கு எதுக்கு எக்ஸ்ரே எடுத்த? என்னையா டார்ச் அடிச்சு பார்த்தாலே எல்லாம் தெரியுமே டாக்டர். சாரி டாக்டர், உணர்ச்சி வசப்பட்டேன். ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு என்னென்ன கெட்ட பழக்கம்லாம் இருக்கு? எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, சிகரெட் மட்டும் தான் குடிப்பேன். எப்பெல்லாம் சிகரெட் பிடிப்பீங்க? எப்பெல்லாம் தண்ணி அடிக்கிறேனோ அப்பெல்லாம் தம் அடிப்பேன். எப்பெல்லாம் தண்ணி அடிப்பீங்க? எப்பெல்லாம் மட்டன் சிக்கன் சாப்பிட்றேனோ அப்பெல்லாம் தண்ணி அடிப்பேன். எப்பெல்லாம் மட்டன் சிக்கன் சாப்பிடுவீங்க? எப்பெல்லாம் பலான வீட்டுக்கு போறேனோ அப்பெல்லாம் மட்டன் சிக்கன் சாப்பிடுவேன். ஏன் சார், இப்படி உலகத்துல உள்ள எல்லா கெட்ட பழக்கத்தையும் வச்சுட்டு எந்த கெட்ட பழக்கம் இல்லைன்னு போய் சொல்றீங்களா? கஞ்சா கலக்கல் இதெல்லாம் இல்ல போல இருக்கு. அந்த பழக்கத்தையும் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன் டாக்டர், அதனால பாடி ஒண்ணு அஃபெக்ட் ஆகாத. அப்போ இவருக்கு மூங்கில் கீத்து மேல எல்லாம் சொல்லிடு. ஐயோ, இவர் கிறிஸ்டியன். அப்ப பெட்டிக்கு சொல்லு. இவருக்கு எதுக்கு பெட்டி? சூட் கேஸ் போதுமே. அப்ப விஐபியா சொல்லு. என்னையா கண்ணையா, எப்படி இருக்க? டாக்டர் சௌக்கியங்களா? உன் மயக்கம்லாம் எப்படி இருக்கு? அப்பப்ப வருது, அப்பப்ப போகுது. அது என்ன, உன் சொந்தக்காரங்களா என்ன அடிக்கடி வந்து போறதுக்கு? மேரி, போய் காட்டன் எடுத்துட்டு வா. ஒரு 50 ரூபா கேட்டா தரமாட்டேன்ட்ட. போகும்போது என்னையா கொண்டு போக போற? பிரஷர் இறங்குதியா? ஏறிச்சு மேரி, போய் தர்மோமீட்டர் எடுத்துட்டு போ. ஏறுது ஏறுது. அப்ப பிபி ஸ்டடியா இல்லாம ஏறி ஏறி இறங்குதியா? ஒரு நிமிஷம் டாக்டர். மேரி, நீ கொஞ்சம் தள்ளி போ. இப்ப இறங்கிருக்குமே. இறங்கிச்சு. இப்ப ஏற வைக்கட்டுமா? மேரி, நீ கொஞ்சம் பக்கத்துல வா. இப்போ ஏறிடுச்சு. எப்படி அதெல்லாம் டாக்டர்? இவர் பிபி ஏறி இறங்கிறதுக்கு காரணம் இவர் உடம்புல டாக்டர், நம்ம மேரி தான். பார்வதி, டாக்டர் வந்த உடனே எப்போ வீட்டுக்கு போலாம்னு கேட்க. வாட் மிஸ்டர் கணபதி, இப்ப நெஞ்சு வலி எல்லாம் ஒண்ணும் இல்லையா? நல்லா இருக்கு டாக்டர். இவருக்கு மறுபடியும் நெஞ்சு வலி வராது. டோன்ட் வரி, ஹி இஸ் கம்ப்ளீட்லி ஆல் ரைட். நீங்க வீட்டுக்கே கூட்டி போலாம். அப்ப டிஸ்சார்ஜ் பண்ணிடு. சரி டாக்டர். என்ன மிஸ்டர் கணபதி, நீங்க வீட்டுக்கு போலாமா? டாக்டரே சொல்லிட்டாரு. இந்தாங்க இதுவரைக்கான பில்லு. ஹலோ, க்ளோஸ். அம்மா அம்மா, இந்த மாசம் வீட்டுக்கு வாங்க வேண்டியதெல்லாம் லிஸ்ட் போட்டேன், பாக்குறீங்களா? நான் பார்த்து என்ன பண்ண போறேன்? நீ போட்ட எல்லாம் சரியா தான் இருக்கும். அப்ப நான் போய் வாங்கிட்டு வந்துறேன். முருகையா, அந்த லிஸ்ட் கொடு. இந்த வீட்ல நாங்க ரெண்டு மருமகங்க இருக்கோம். இனிமே இங்க நடக்கிற வரவு செலவெல்லாம் எங்களுக்கும் தெரிஞ்சாகணும். எல்லாத்தையும் ஓடி ஓடி போய் அத்தைகிட்ட சொல்லணும்னு தேவையில்லை, நாங்களே பாத்துக்குவோம். அம்மா, உங்க நல்ல மனசுக்கு தாமா இப்படிப்பட்ட மருமகள் கிடைச்சிருக்காங்க. நீங்க தனியாளான்னு குடும்ப பாரத்தை சுமக்கறீங்க. உங்களுக்கு அடிக்கடி தலை சுத்தல் வருதுன்னு காலையில தான் சொன்னேன். உடனே வந்து பொறுப்பேத்துட்டாங்க பாத்தீங்களா? அம்மாடி, நானே தேடி கண்டுபிடிச்சிருந்தா கூட உங்களை மாதிரி மருமக எனக்கு கிடைச்சிருக்க மாட்டாங்கம்மா. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நீங்க வந்ததுமே இந்த வீட்டை நிர்வாகிக்கிற பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கணும். இந்தாங்க முழு பொறுப்பையும் ஒப்படைச்சிட்டேன். நீங்க ரெண்டு பேருமே பாத்துக்குங்க. ஏம்மா, விளையாட்டுக்கு கூட இந்த வீட்டில் சண்டை நடந்தது இல்லைன்னு போட்டோ விஷயத்தில் சொன்னேன் இல்லையா? பொறுப்புங்கிறது தானாக தேடி வரணும்மா. அம்மா எவ்வளோ பெருந்தன்மையாக சாவி எடுத்து உங்கள்கிட்ட கொடுத்தாங்க. இனிமேலாவது புரிஞ்சு நடந்துங்க. இந்த லிஸ்ட்டை வச்சு இவனை வெளியில் அனுப்புகிறேன் பாரு. மாமா, இதெல்லாம் வாங்குறதுக்கு முருகையன் கொடுத்த லிஸ்ட்டு எவ்வளோ போட்டிருக்காருன்னு பாருங்க. 18,000. மாமா, அதே கடையில்
நாங்க இதெல்லாம் வாங்கியிருக்கோம், பில்லும் இருக்கு, இதுல எவ்வளவு ஆயிருக்குன்னு பாருங்க. 15,000. இத்தனை நாள என்ன நடந்ததுன்னு இப்போ உங்களுக்கு புரியுதா? நான் நம்ப மாட்டேம்மா, முருகா அப்படி எல்லாம் செய்ய மாட்டான். நீங்க எங்களை நம்ப மாட்டீங்கன்னு எங்களுக்கே தெரியும், அதனாலதான் கடைக்காரரே கூட்டிட்டு வந்திருக்கோம். அவரே சொல்லுவாரு. ஆமாங்க, முருகைய மாசம் மாசம் பில்ல கூட போட்டு கேப்பாருங்க. இந்த மாசம் நாங்க வந்ததுனால தானே நீ உண்மையை சொன்ன. ஆமாங்க. சரி நீ போ. முருகையா, ஏண்டா அப்படி செஞ்ச? ஐயா, எப்ப நீங்களே என் மேல சந்தேகப்பட்டீங்களோ, இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். வர்ற ஐயா, வர்றம்மா. என்ன கேட்டீங்க? ஏதோ தெரியாம செஞ்சுட்டு